ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் ரொம்ப இனிய நாளாக, தெய்வ மகிமையோடு பிரசன்னத்தோடு நடக்கிற ஒரு நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கிறோம். இந்த நாளில் கூட நிறைய பேர் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்கள்ல. ஒவ்வொரு நாளுமே ஒரு சில எதிர்பார்ப்போடு தாங்க அந்த நாளையே ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படியாவது இது முடிஞ்சிடாதா, எப்படியாவது இது நடந்தாதா, அப்போ எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு 100% நிறைவேறாமல் போகிறதே. நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக சில காரியங்கள் மாறுது. வேதனையோடு இருக்கீங்கன்னா, இது ஏன் எனக்கு நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா, நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு பலமான வார்த்தை இருக்குங்க. எரேமியா புஸ்தகம் 29:11 பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். தீமைக்காக அல்ல, உங்கள் வாழ்க்கையின் சமாதானத்துக்காக. புரிந்து கொள்ளுங்கள், இந்த நாளில் தேவன் அதை உங்களுக்கு சொல்கிறேன். எதெல்லாம் யோசித்து, எதெல்லாம் சிந்தித்து, எதெல்லாம் சேகரித்து, உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கணும், பிள்ளைங்க இப்படி இருக்கணும், வேலை இப்படி இருக்கணும், ஊழியம் இப்படி இருக்கணும், படிப்பு இப்படி இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களோ, அது உங்கள் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், குழந்தை விஷயமாக இருக்கலாம், புதுசாக வாங்க போகிற கார் வண்டி எதுவாகனாலும் இருக்கலாம். தேவன் தெளிவாக சொல்கிறாரு, உங்கள் எதிர்பார்ப்புகளை அவர் அறிந்திருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பு மேலே அவருடைய நினைவையும் தேவன் வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, கர்த்தரே சொல்கிறாரு, அது தீமைக்காகவே இல்லை. நீ எதிர்பார்த்த காரியம் ஒரு சில விஷயம் நடந்திருக்கும், ஆனால் அது வேதனை அதிகமாக கொடுக்கும். ஆனால் தேவன் அது மேலே நினைவை வச்சுருந்தார்னா, நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தின் நிமித்தமாக வேதனை வராது, அது சமாதானமாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தீமைக்காக அல்ல அப்படின்னு. வேதாகமத்தில் நிறைய தேவ மனிதர்கள் எதிர்பார்த்தாங்க. அப்படி எதிர்பார்த்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவர் நினைவு யார் மேலாம் வச்சுருந்தாரோ, அவங்க எல்லாருடைய நினைவையும் தேவன் மாற்றினார், நிலைமையை மாற்றினார், உயரத்துக்கு தேவன் கொண்டு போனார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட, எரேமியா புஸ்தகம் 29:11 இன்றைக்கி நல்லா பிடித்து வைத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, அப்பா நான் எதிர்பார்க்கிற காரியம், அதில் உங்கள் நினைவு இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் டாடி. உங்கள் நினைவு இல்லாமல், உங்கள் சிந்தை இல்லாமல், உங்கள் சித்தம் இல்லாமல் நான் எதிர்பார்ப்பது எதுவாக இருந்தாலும் அது நடக்கலனாலும் பரவாயில்லை, ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேவ சித்தத்தோடு நான் எதிர்பார்த்தேன்னா அது என் வாழ்க்கையில் நடக்கும். அது தீமைக்காக மாத்திரம் இல்லை, அது தீமை என் மேலே சூழ்ந்து என்னை வேதனைப்படுத்துகிற காரியமாய் மட்டுமல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கும். உலகம் சொல்லும், நீ எதை வச்சு எதிர்பார்க்குற, உங்கள்கிட்ட காசு இருக்கா, பணம் இருக்கா, வசதி இருக்கா, வாழ்க்கை இருக்கா, நீ எப்படி இதுக்கெல்லாம் எதிர்பார்க்கலாம், நீ எதிர்பார்க்க உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்கும். உங்களுக்கு எதிர்பார்க்க தகுதி இருக்குது. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கீங்க, இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கீங்க. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இந்த நாளில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தகுதி இருக்குது. தகுதி இருக்குன்னா எதிர்பார்ப்போம், இந்த நாள் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், அது நடக்கும். அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்களேன், நிச்சயமாக இது உங்களுக்கான நாளாக இருக்குங்க. ஜெபமல்லாமா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர், தீமைக்கு அல்ல டாடி, நன்மைக்கு எதுவான காரியம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் நடக்கும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் அந்த நன்மை வீசும்படி ஜெபிக்கிறோம். தேவன் பலப்படுத்தி அவங்க வாழ்க்கையில் அதை சகாயப்படுத்தி தேவன் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் டாடி. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவனே, நீர் காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாய் உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம் ஆண்டவர். தேவன் ஆசீர்வதிப்பீராகப்பா. எதிர்பார்த்து எதிர்பார்த்து நடக்காமல் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் எதிர்பார்ப்பை ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் நடத்தி காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உங்கள் பிரசன்னம் நிறைவேறட்டும், அது தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு எதுவாக இருக்கட்டும். ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே. நிச்சயமாக உங்கள் எதிர்பார்ப்பு தீமைக்கும் ஏதுவாக இல்லாமல் நன்மைக்கு ஏதுவாக தேவன் முடிப்பார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஜெப ஊழியம் ஜெபம் டிவி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னா, தினமும் 1 ரூபாய் தந்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். நீங்கள் விதைக்கிற அந்த விதை மிகப்பெரிய ஒரு பலனை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக தரும். இந்த ஊழியம் நல்ல நேரம்னா காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.